ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாக்கா ஒரு லாங் கேப்பாக வீடியோ பண்ணாமல் இப்போ வந்து மறுபடியும் வந்து ஹார்ஸ் ரிலேட்டடாக டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த டிப்ஸை வந்து எதை பேஸ் பண்ணினாக்கா, நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹார்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸாகவும் சரி நிறைய தெரிஞ்சவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி அது மூலயமா எனக்கு வீடியோஸும் சொன்னீங்க, உங்களுடைய நாலேஜும் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்காக பேஸ் பண்ணி இந்த ஒரு 3-4 டிப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்கேன். என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு திங்க் அந்த மூணு டிப்பு என்னென்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெயின்ஸ் வந்து ஒரு சிலரை டிஸ்டர்ப் பண்ணுது அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ண சொல்ல, இது பேஸ்டாக ஒரு டிப்பு கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிஃப்னஸ், அந்த பாடியில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் வந்து எப்படி போக்கலாம், ஸ்டிஃப்னஸ் போனாக்கா நம்ம குதிரை எப்படி அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு தேவைன்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சென்டிங் எக்ஸசைஸ் பற்றி சொல்லணும்னு வச்சு. அடுத்து வந்து பாடியில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ், சரிங்களா, ஸ்டிஃப்னஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இது மூணு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் பேஸ் பண்ணி சொல்லணும்னு இருக்கேன். நிறைய பேர் என்னென்னாக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னாக்கா, நிறைய பேர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிச்சு சஜஷன் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து என்னென்னாக்கா ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லுது. என்னென்னாக்கா நம்ம இதுலேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து ஓரளவுக்கு லைக் பண்ணுறவங்க இருக்காங்க, இந்த வெஸ்டர்ன் ரைடிங்கே பிடிச்சவங்க இருக்காங்க, அதை இன்ட்ரெஸ்டடாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வெஸ்டர்ன் ரைடிங் நீங்கள் ட்ரை பண்ண சொல்ல ஒரு சில இது நான் நோட்டீஸ் பண்ணது, இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னாக்கா இந்த ரெயின்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க, ஃபேஸ் ஆல்டர் போட்டுறீங்க, ஃபேஸ் ஆல்டர் போட்டுட்டு சேடல் மாட்டிட்டு பிட்டு மாட்டிட்டு ரைட் பண்ணுறீங்க. இந்த ஆல்டரில் இருக்கிற இது எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி ரெயின்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆல்டரில் இருக்கிற கயிறு எடுத்து நீங்கள் சேடல் ஆன்ல கட்டிடுறீங்க, சரிங்களா. அந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து போயிட்டு ரைடில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மற்ற நார்மல் டைமில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ண சொல்ல என்ன ஆகுனாக்கா, குதிரை ரிலாக்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணாக்கா தலையை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கும், தலையை வந்து கீழே தொங்க போட்டு அந்த மாதிரி தொங்க போட்டு ஓட சொல்ல. இந்த ரெயின்ஸ் சப்போஸ் லாங்காக இருந்தால் இந்த ஃப்ரண்ட் லெக்கில் போயிட்டு மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்ம அந்த மாதிரி ஹார்ஸ் ஆக்சிடென்ட்ஸ்னு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஹார்ஸ் வீடியோ ஆக்சிடென்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரெயின்ஸை நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, ஆக்சுவலாக ஷார்ட்டன் பண்ணிடலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரது சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னாக்கா, இந்த ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெயினை கிட்டவா, இந்த ரெயினை எடுத்துங்க, எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இந்த ரெயினை இப்படி எடுத்துங்க, எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணி, சரிங்களா, ஒரு ரொட்டேஷன் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, இதை ஒரு உள்ட்டா ஒரு ரொட்டேஷன் பண்ணி இதை மேலே குதிரையோட ஃபேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போட்டிங்கன்னா ஷார்ட்டன் ஆகிடும், சரிங்களா, அது ஒரு ரோல் போய் ஷார்ட்டன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா உங்கள் ரெயின்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அது எவ்வளோ தலையை கீழே போட்டு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அது காலை மாட்டிட்டோ இல்லை இது பண்ணிட்டோ விழுந்துராது, சரிங்களா. அதனால் வந்து ரெயின்ஸை வந்து நீங்கள் எதர் ஃபேஸ் ஆல்டரில் இருக்க சொல்லவும் இந்த மாதிரி போட்டுக்கலாம், வெறும் ரெயின்ஸ் இருந்தாலும், இல்லை நீங்கள் வெறும் ரெயின்ஸ் இல்லாமல் கட்டி ரெயின்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம், உங்கள் ரெயின்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் விஷயம் என்ன சொன்னாக்கா, சென்டிங் எக்ஸசைஸ். சென்டிங் எக்ஸசைஸ்னால் என்னன்னாக்கா, சென்டிங் எக்ஸசைஸ்னால் நீங்கள் குதிரையை வந்து லஞ்சிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஓகே இது இப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். குதிரை லஞ்சிங்னா என்னன்னு தெரியும், லஞ்சிங்னாக்கா என்னன்னாக்கா நம்ம வந்து குதிரையை ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்மளை சுற்றி ஓட விடுறது தான் லஞ்சிங். ஆனால் வந்து சென்டிங் எக்ஸசைஸ்னாக்கா அது வேற. என்னன்னாக்கா சென்டிங் எக்ஸசைஸ்னா நம்ம வந்து சர்க்குலர் பாத்து ஓட விட மாட்டோம், சரிங்களா, சர்க்குலர் பாத்தில் ஓட விட மாட்டோம். என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளுக்கு முன்னாடி ஒரு அப்ஸ்டக்கலை வச்சுப்போம், அப்ஸ்டக்கல் எய்தர் ஒரு ஃபென்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வால் யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா எதுனா ஒரு சின்ன பேரியர் எதுனா ஒரு இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த பேரியர் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஒரு பேரியர் நீங்களோட இப்படி அங்கே இல்லை, இப்போ பார்த்துங்க, இப்போ வந்து இந்த சின்ன தம்பி தான் பேரியர்னு வச்சுங்க, இல்லை அப்படி இந்த சின்ன தம்பி தான் பேரியர், அது வாலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம், சரிங்களா. அந்த அந்த பேரியர் அந்த 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 தடுப்புக்கும் நம்மளுக்கும், சரிங்களா, இடையில குதிரையை பாஸ் பண்ண விடுறது தான் வந்து சென்டிங் எக்ஸசைஸ். இப்போ வந்து அங்கே வந்து அப்ஸ்டக்கல் இருக்கு, நான் இங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் வச்சு அந்த அப்ஸ்டக்கலுக்கும் நம்மளுக்கும் இடையில குதிரையை பாஸ் பண்ண விடுறோம், சரியா. இந்த மாதிரி அந்த அப்டக்களுக்கும் நமக்கும் இடையில
இதுலையும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பாஸ் பண்ண வைக்கணும். இதுதான் சென்டிங் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து லஞ்சிங்னு எடுத்துக்கலாம். இது வந்து எந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகணாக்கா, குதிரை ஒரு விஷயத்துக்கு பயப்படுது. சப்போஸ் வந்து ஒரு ஒரு ஆன் ரைடில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஓடை இல்லைனாக்கா ஒரு மாடு மாடுக்கு பயந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டஸ்ட்பினுக்கு பயப்படுது, ஒரு குப்பை கொட்டி இருந்தால் அந்த இடத்துக்கு பயப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குப்பை கொட்டின இடத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸுக்கு இடையில் குதிரையை சென்டிங் எக்ஸசைஸ் பண்ணோம். குதிரையை சென்டிங் எக்ஸசைஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா குதிரை வந்து கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்கும் இனிஷியலாக அந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. நம்ம சென்டிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதிரை வந்து நம்ம மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி அது மேலே இருக்கிற பயத்தை விட்டு கொஞ்சம் திங்கிங் சைடு வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், நம்ம வந்து ஸ்டெப்ஸை குறைக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பூக்கி ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை குறைச்சி ஃபைனலாக ஒரு ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் குதிரையை அந்த ஸ்பூக்கி ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு இடையில் நம்மளை பாஸ் பண்ண வேண்டும், சரிங்களா? அப்போது என்ன ஆகுனாக்கா குதிரை வந்து அந்த பயத்தை போக்கி நார்மலாக வந்து அதனுடைய பயம் போய் இது வழி. இதுதான் வந்து சென்டிங் எக்ஸசைஸ் பற்றி. இந்த சென்டிங் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் ரைடு, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஏதோ குதிரைக்கு தெரியாத ரூட்டில் போயிட்டு இருக்கு சொல்ல, அது எதுக்குன்னா பயப்படுது, அந்த இடத்த பாஸ் பண்ண மாட்டேன்னா, அந்த இடத்துல நீங்கள் இறங்கி பயங்கரமாக இந்த சென்டிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து குதிரை வந்து நார்மலாக திங்கிங் பார்த்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சினாக்கா, ரெயின்ஸு, சென்டிங் எக்ஸசைஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடியில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸ்டிஃப்னஸ் ஸ்டிஃப்னஸ் ஸ்டிஃப்னஸ்னு நான் என்னுடைய பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டிஃப்னஸ் என்னன்னாக்கா குதிரையை வந்து நம்ம ரைட் பண்ண நினைப்போம், சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ஸ்டியர் பண்ண நினைப்போம். ஆனால் குதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த டாக்ஸ் எப்படி நாக்கை தொங்கப்பட்டான்னு தலையை தூக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வந்து குதிரை பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்ம லெஃப்டில் ரெயின்ஸ் எடுத்தோம்னாக்கா இப்படி தலையை தூக்குறது, திருப்பி ரைட்டில் ரெயின்ஸ் எடுத்தோன்னா இப்படி தலையை தூக்குறது, அந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி போவோம். நீங்கள் வந்து நம்ம குதிரையோட நோஸ் அப்படின்னா அதனுடைய ஹெட்டு நோஸ் என்னன்னாக்கா ஜஸ்ட் வந்து அதனுடைய பாடியோட ரிசம்பிளன்ஸ் தான். ரிசம்பிளன்ஸ்னா அதனோட பிரதிபலிப்பு தான், அந்த அந்த பாடியோட பிரதிபலிப்பு தான் அதனுடைய நோஸும் ஹெட்டும். நீங்கள் ரைட்டில் ரெயினை பிக் பண்ணால், லெஃப்ட் ரைட்டில் ரெயினை பிக் பண்ணால் ரைட் சைடு ஃப்ரீயாக திரும்பிச்சுன்னா அது பாடியில் வந்து ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபைட் பண்ணதுனாக்கா அது பாடி உள்ள ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். சரி, நான் திருப்பி லெஃப்ட் எடுத்தனாக்கா லெஃப்டில் எடுத்தாலும் அதனுடைய பாடியில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸ்டிஃப்னஸ் எப்படி போகலனாக்கா சர்க்கிள் டிரைவிங்கில் நான் அதுக்கு நான் பல எக்ஸசைஸ் நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டிஃப்னஸ் போயிடும். நீங்கள் வந்து ஸ்டிஃப்னஸை போக்கினா உங்களுடைய குதிரையோட உங்கள் ரைடே வந்து ரொம்ப ப்ளஷர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டிஃப்னஸை போக்குறதுக்கு. ஸ்டிஃப்னஸ் நிறைய பேர் நம்ம பார்த்த பல வீடியோஸில் குதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தலையை தூக்கிட்டு ரைட்டு திரும்ப சொன்னால் குதிரை என்ன பண்ணுனாக்கா இந்த ரைட்டு திரும்ப சொன்னால் இப்படி திரும்பாது, சரிங்களா? இப்படி திரும்பாது. என்ன பண்ணுனாக்கா தலையை தூக்கிட்டு இப்படி திரும்பும், சரிங்களா? தலையை மேலே தூக்கிட்டு இப்படி திரும்பும். ஏன்னாக்கா அதனுடைய பாடி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, இந்த சைடு இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்குது, அதனால் வந்து அந்த ஆர்க் அந்த பெண்டு வந்து கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், தலையை இப்படி நேராக தூக்கிட்டு இப்படி திரும்பும், சரிங்களா? திருப்பி லெஃப்ட் திரும்ப சொன்னால் இப்படியே திரும்பும், அந்த அந்த ஹார்க்கை கொண்டு வராது, அப்படி டேர்ன் பண்ணாது, சரிங்களா? அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை வந்து நீங்கள் வந்து சர்க்கிள் டிரைவிங்கில் ரொம்ப ஷார்ட் சர்க்கிளில் போட்டு கிரவுண்ட் ஒர்க்லேயே பண்ணிடலாம். எதையுமே வந்து சேடலில் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வெஸ்டர்ன் ரைடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேடலில் ரைட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரையை வந்து நம்ம நிறைய பேக் பண்ணோம், நிறைய பேக் பண்ணோம். ரீசன் என்னன்னாக்கா குதிரையை எப்போவுமே குதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோர் வீலர் பார்த்துருப்பீங்க நீங்கள், காரெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காரோட இது காரில் வந்து ரெண்டு விதம் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவிங், பேக் வீல் டிரைவிங். அப்படின்னா வந்து ஒரு கார் வந்து மூவ் பண்ணுறதுக்கு எய்தர் வந்து ஃப்ரண்ட் வீல் தான் வந்து கியர் அட்டாச்சாக இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம கியர் போட்ட ஓட்ட சொல்ல ஃப்ரண்ட் வீல் மூவ் ஆகும், பேக் வீல் வந்து சும்மா டம்மியாக இருக்கும், சரிங்களா? ஒரு சில காரில் வந்து பேக் வீல் மூவிங் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் வந்து டம்மியாக இருக்கும். நம்ம குதிரையில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவிங் பார்ட் எதுன்னு இருக்குன்னாக்கா பேக் வீல் தான் வந்து மூவிங் பார்ட்டாக இருக்கணும். அப்படின்னா வந்து பேக் வீலில் தான் வந்து அது வந்து எஃபர்ட்டை போட்டு இன்ஜின் வந்து பேக் வீல் கனெக்ட் ஆகிருக்கணும்,
அப்படின்னா அந்த பேக் லெக்ஸ் தான் வந்து இன்ஜின் பார்ட்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் லெக்ஸ் வந்து ஒரு டம்மி வீல் மாதிரி தான் இருக்கணும், காரில் இருக்கிற டம்மி வீல் மாதிரி தான் இருக்கணும். அது வெறும் ஸ்டியரிங்க்கு மட்டும் யூஸ் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ண. அந்த மாதிரி தான் ஒரு குதிரை வந்து பேக் லெக்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுதுன்னா, அப்படின்னா வந்து பின்ல பேக் லெக்ஸில் இன்ஜின் இருக்குனாக்கா குதிரையோட திங்கிங் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதே ஃப்ரண்ட் லெக்கில் யூஸ் பண்ணுதுனாக்கா கச்சமுச்சன்னு ஓடும், சரிங்களா? அதில் வந்து எப்போவுமே வந்து அந்த என்ஜின் பார்ட் வந்து பேக் லெக்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி பேக் லெக்ஸ் இருக்க சொல்ல அதனுடைய ஸ்டைஃபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டைஃபில்னுவாங்க. ஸ்டைஃபில்னாக்கா நானே இந்த விஷயத்தை ஒரு 1-2 weeks முன்னாடி தான் வந்து இந்த ஸ்டைஃபில்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தேன். ஸ்டைஃபில்னா ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்களா இந்த டைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைஸு கீழே இந்த ஜாயிண்ட் ஆகிற முட்டி தான் வந்து ஸ்டைஃபில். இந்த முட்டி இந்த கனெக்ஷன் பார்ட் தான் வந்து ஸ்டைஃபில். ஆக்சுவலாக வந்து நம்ம வெஸ்டர்ன் ரைடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த பார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், இந்த பார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த நம்ம எப்படி வந்து ஆர்ம்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி செஸ்ட்டு டெவலப் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து இந்த வெஸ்டர்ன் ரைடிங்க்கு வந்து இந்த ஸ்டைஃபில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற குதிரை வந்து நல்லா ரைட் பண்ணும். பேக் லெக்ஸை நல்லா என்ஜின் பார்ட்டாக யூஸ் பண்ணும், சரிங்களா? ஃப்ரண்ட் லெக்கில் மூவ் பண்ணாமல் பேக் லெக்ஸை நல்லா என்ஜின் பார்ட்டாக யூஸ் பண்ணும். இதுக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னென்னாக்கா பேக்கிங். நம்ம குதிரையை மேக்ஸிமம் பேக்கிங் பண்ணும், நம்ம ஃப்ரண்டில் போகிறது மட்டும் யோசிக்காமல் நிறைய பேக் பண்ணாக்கா குதிரையோட ஸ்டைஃபில் போன் வந்து இந்த ஜாயிண்ட்டு தான், இங்கே தெரியுதுங்களா, இந்த ஜாயிண்ட் தான் வந்து ஸ்டைஃபில். நிறைய பேக் பண்ணி இந்த பார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா தான் வந்து குதிரையோட ரைடிங் வந்து பேக் அந்த என்ஜின் பார்ட் வந்து பேக் பார்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும், நம்மளோட ரைடும் வந்து ப்ளஷர்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங் உங்களுக்கு தெரியும், நம்ம குதிரை வந்து எப்பவுமே வந்து நல்லா பேக் பண்ண தெரியணும். பேக்கிங் வந்து இப்படிதான் பேக்கிங், சரியா? கொஞ்சம் லேசியா இருக்கு. இதுதான் வந்து பேக்கிங்கு. பேக்கிங் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குதிரையை பேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனுடைய ஹைண்ட் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அதனுடைய வெயிட்டை வந்து ஹைண்ட் ஹேண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும். அதில் வந்து நம்ம கேட்ட மாதிரி அந்த என்ஜின் பார்ட் வந்து பின்காலுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதில் வந்து நிறைய ஏன் பேக் பண்ணோம் அப்படின்னு நான் கூட ஃபஸ்ட்டு நினைப்பேன், என்ன இது பேக்கிங், நம்ம என்ன குதிரையை ரிவர்ஸ்லேயே ஓட்ட போகிறோம், தேவையில்லை. அதனுடைய மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பேக்கிங் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்க, இதுதான் இன்றைக்கான இந்த வீடியோ பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வளவளவலான்னு பேசி அவர் கணக்கில் வீடியோ போடுறேன், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி ஒரு 15-20 minutes வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோஸ்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஓகே, இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பை, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். Bye.